Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will see information about RTE admission. Online, you can application. You can application open. So, if you வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து நம்ம ஜெராக்ஸ் கூட வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் பட் அட்மிஷன் டைம்ல オリジナル காப்பி வந்து கொண்டு வரணும் ஸ்கூல்ஸ்ல வந்து சப்மிட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க சோ அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம पर्सनल டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களோட குழந்தையோட நேம் கரெக்ட்டா ஸ்பெல்லிங் பார்த்து உங்களோட बर्थ சர்டிபிகேட்ல எப்படி இருக்கு அது மாதிரி வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பாலினம் மேலா ஃபெமிலா அப்படிங்கறத கொடுக்கணும் இங்க வந்து டேட் ஆஃப் बर्थ கரெக்ட்டா பாத்துக்கோங்க அதாவது நீங்க எல்கேஜி அட்மிஷன் பண்ணனும் அப்படினா 1/8/2019 அன்னையில இருந்து 31/7/2020 க்குள்ள பிறந்திருந்தாங்க அப்படினா இதே 1/8 அப்படிங்கறது 2/8 கூட பிறந்திருக்கலாம் 31/7ன்றது ஒரு 29/7/2020 வரைக்கும் பிறந்திருந்தா தாராளமா நீங்க எல்கேஜி க்கு அட்மிஷன் வந்து போட முடியும் First standard admission is 1/8 Confirm பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட ரிலிஜன் கேட்டிருக்காங்க ரிலிஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ அந்த கம்யூனிட்டி வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து இஃப் எனின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ஒன்னு கொடுக்கணும் ஓகேங்களா சோ கொடுத்துட்டு சர்வ் அப்படினு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படினு சொல்லி வந்துரும் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இத வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும் இப்போ click here to login அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு இல்லையா அந்த நம்பரை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் இதுல வந்து நம்ம என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் இதுக்கு எந்த ஃபீஸுமே நீங்க பே பண்ண தேவையில்லை நம்ம ஃப்ரீயாவே அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டீடைல் ஆஃப் ஃாதரா மதரா கார்டியனா அப்படிங்க கேட்டிருப்பாங்க சோ ஃாதரோட டீடைல்ஸ் கொடுக்க போறோம்னா ஃாதர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃாதரோட நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ஃாதர் வந்து என்ன வேலை செய்றாங்க அப்படிங்கறத கொடுக்கணும் சோ இதுல இருக்க கேட்டகரி வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அப்படினா अदर அப்டேட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு உங்களோட annual income வந்து எவ்வளவு அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அது வந்து நம்ம இதல வந்து என்டர் பண்ணிக்கணும் சோ எவ்வளவு உங்களுக்கு annual income அந்த income வந்து கொடுத்துக்கோங்க சோ அடுத்து நம்ம வந்து எந்த கேட்டகரிக்கு கீழ நம்ம அப்ளிகேஷன் பண்ண போறோமோ அந்த கேட்டகரி வந்து சாய்ஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவுக்கு கீழ அப்ளை பண்றீங்க அப்படினு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ எஸ் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படினா அதுக்கான கேட்டகரி இங்க சாய்ஸ் பண்ணனும் எனக்கு இந்த கேட்டகரி வராது அப்படிங்கறவங்க நோ கொடுத்துட்டீங்கனா செகண்டா உங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவா இருக்கு அப்படினா ஆமா அப்படினு கொடுத்தீங்கனா நம்ம இன்கம் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அடுத்து மூணாவதா இருக்க கேட்டகரி வந்து என்ன அப்படினா நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து அப்ளை பண்றது இதல நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படினா என்ன கம்யூனிட்டியோ நம்ம வந்து கம்யூனிட்டி கொடுக்கணும் சோ அதுக்கு நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் மொத்தமா மூணு கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரியில நீங்க எதை சாய்ஸ் பண்றீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம சர்வ் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இதல உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ரூஃப் வந்து இருக்கணும்னு சொல்லிருக்காங்க should be the same as the address proof you are submitting என்ன address proof submit பண்ண போறீங்களோ அந்த address proofல இருக்கக்கூடிய அந்த address-அ நீங்க இங்க enter பண்ணனும் உங்களோட pin code அதே மாதிரி உங்களோட district வந்து இதல செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மளோட வீடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கற landmark நம்ம இங்க வந்து கரெக்ட்டா வந்து upload வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் நம்ம கரெக்ட்டா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து நமக்கு detect ஆகி வரும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க address வந்து enter பண்ணிக்கணும் இப்போ நாம மேலே வந்து கொடுத்திருக்க அந்த அட்ரஸ் இந்த பாக்ஸ்லயே நமக்கு காப்பி ஆகும் அதுல சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கனா இங்க உங்களுக்கு மேப்ல
அது எந்த இடம் அப்படின்றது கேட்கும். ஸோ கரெக்டாக உங்களோட வீடு எந்த இடத்துல இருக்கோ அந்த லொக்கேஷனை கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அட்ரஸ் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அட்ரஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதில் நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 100 KB வந்து அதோட ஃபோட்டோ சைஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதே மாதிரி நம்மளோட ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட ஐடி கார்டு வந்து கொடுக்கணும், அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதாரே வந்து நீங்கள் ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரியை பொறுத்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வரும். இங்கே வந்து நான் இன்கம் இதில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கனால எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு எந்த ஸ்கூல் வருமோ அந்த ஸ்கூல் வந்து இங்கே செலக்ட் ஆகி வரும். இதில் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து காட்டும். ஒரு சிலருக்கு 3, 4, 5 அப்படி அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து வரும். இது என்ன அப்படின்னா, நம்மளோட வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் நம்ம எல்கேஜிக்கு போட போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து அட்மிஷன் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. இதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஸ்கூலோட லிஸ்ட் வந்து வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சர்வ் கொடுத்துக்கோங்க. சர்வ் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஃபைனல் ப்ரிவியூ வந்து வரும். ப்ரிவியூவில் நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ண ஸ்கூலில் கூட ஒரு சாஃப்ட் காப்பி கொடுக்குறனா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளோட அப்ளிகேஷன் டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நமக்கு ஆன்லைன் டைம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு குழுக்கள் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா அட்மிஷன் வந்து பண்ண முடியும். இதில் ஒரு விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணி தெளிவாக தெரிகிற மாதிரி கொடுங்க. அதே மாதிரி நம்ம என்ன கேட்டகரியில் கொடுக்குறோமோ அதுக்கான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அது வந்து லைவில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டியில் அட்மிஷன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து அட்மிஷன் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத கம்ப்ளீட் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இதில் ஃபீஸ் வந்து நம்ம கட்டணமா, கட்ட தேவையில்லையா, ஃபுல்லாக ஃப்ரீயா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.